இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஜெய்சல்மேரி கலாச்சனா ரெசிபி. இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் இது. இது ஆக்சுவலாக நான் வந்து ஃபுல் மெத்தடு ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு ஒரு மெத்தடாக காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி பண்ணலான்னு, சிம்பிள் வேலை எப்படி பண்ணலான்னு காமிச்சிருப்பேன் நான். இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வேண்டாம் இந்த ரெசிபிக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த காலா சன்னா எடுத்துட்டுருக்கேன். இந்த குட்டி சன்னா இது வந்து நைட்டே நல்லா ஊற வச்சுருங்கோ, வாஷ் பண்ணி மினிமம் ஒரு 12 hours ஊறணும். இது எவ்வளோ வேக வச்சாலும் வேகாது. ஸோ அதனால் ஒரு 12 hours ஊற வச்சாதான் இது நல்லா ஓரளவுக்கு வேகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரியல் சென்ஸில் இப்போ சோஷியல் டிஸ்டன்சிங் இந்த கடலை தான் ஃபாலோ பண்ணுறது. பிகாஸ் இது நம்ம குக் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு சைடில் இருக்கும், எல்லாமே சேர்ந்து வராது இந்த கடலை. ஸோ இப்போ சோஷியல் டிஸ்டன்சிங் இதுகள் நல்லா ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டே அந்த சனாவை எடுத்து நல்லா குக்கரில் வாஷ் பண்ணி ஒரு 10 to 12 whistles விட்டுங்கோ. விட்டாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மசிஞ்சிருக்காது. நீங்கள் அப்படி கையால் இப்படி நசுக்கி பார்த்தா தான் இந்த அளவுக்கு இது மசிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வெறும் உப்பு அண்ட் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா 10 to 12 whistles விட்டுடுங்கோ. இதுலேருந்து கொஞ்சோண்டு நம்ம எடுத்து மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிக்க போகிறோம். ஆஸ் ஐ சர்ட் ஏர்லியர், இதெல்லாம் சேர்ந்து இருக்காது. தனித்தனியாக நீங்கள் பண்ணினா கூட சப்ஜி தனித்தனியாக ஒன்று ஒன்று நிற்கும் முழிச்சுண்டு. ஸோ அதனால் இதுலேருந்து ஒரு 1/2 cup எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். மிச்சத்த பேலன்ஸை ஆஸ் சச் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து போகணுங்கிற அடுத்த இன்க்ரீடியன்ட், ஒன் மோர் திங், இது வந்து ஒரு ஜெயின் ரெசிபி. இதில் வெங்காயமும் கிடையாது, பூண்டும் கிடையாது. ஸோ இதுக்கு போகணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தேன்னா இஞ்சி பேஸ்ட்டு, இது வந்து அந்த பேடிகி மிளகாங்கிறோமே ரெட் காஷ்மீரி சில்லி மிளகா, ப்ளஸ் 2 சின்ன bit ஆஃப் பட்டை, 2 tablespoons கடலை மாவு, 1 cup தயிர். 1 cup இல்லைனா 1/2 cup எடுத்துக்கலாம் நீங்கள். நான் இங்கே வந்து 1 cup எடுத்துட்டுருக்கேன் தயிர். இந்த அளவுக்கு 1 cup தயிர் எடுத்துட்டுருக்கேன். ப்ளஸ் ஜீரா, கடுகு, மஞ்சப்பொடி, மசாலா பார்த்தேன்னா தனியா பொடி, காரப்பொடி, ஜீரா பொடி, ரோஸ்டட் ஜீரா பவுடர் அண்ட் கொஞ்சோண்டு சாட் மசாலா அண்ட் ரீஃபைண்ட் ஆயில். ஆத்தென்டிக் ஜெய்சல்மேரி சன்னா பார்த்தேன்னா மஸ்டர்ட் ஆயிலில் தான் பண்ணுவான். நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவேன் சில டைமு இதுக்கு மஸ்டர்ட் ஆயில், பட் என்கிட்ட இப்போ ஸ்டாக் இல்லை. ஸோ நான் வந்து ஆர்டினரி ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இன்னொரு திங் வந்து நீங்கள் ஆத்தென்டிக் டேஸ்ட் ஒரு ஒரு குசின்க்கு வேணும்னா நீங்கள் அந்த எண்ணெயோ அந்த எல்லா பிட்டும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சம் மாறினா கூட ஆத்தென்டிக் டேஸ்ட் போயிடும். பட் ஸ்டில் என்கிட்ட மஸ்டர்ட் ஆயில் இல்லை, அதனால நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேருக்கு மஸ்டர்ட் ஆயில் டேஸ்ட் பிடிக்காது, பிடிக்கலைன்னா ஒமிட் பண்ணிவிடுங்கோ. ஆர்டினரி ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கோ. ஆஸ் யூஷுவல் தடுக்காக்கு திருப்பியும் நம்ம தேசி கீயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்னொரு டிப்பு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி வெள்ளைக்கடலை, ராஜ்மா அண்ட் இந்த பிளாக் சன்னா, லோபியா எல்லாம் நான் என்றைக்கு பண்ணுறேனோ, இப்போ எனக்கு வெறும் 1/4 kg தான் அது யூஸ் பண்ணோன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு 1/2 kg to 1 kg அதை குக் பண்ணிவிடுவேன். குக்கரில் விட்டு நல்லா குக் பண்ணிவிட்டோ வாட்டரை எடுத்துட்டோ எனக்கு அன்றைக்கி என்ன தேவைப்படுறதோ அதை தான் நான் வச்சுப்பேன். மிச்சதனா நல்லா வாட்டரை எடுத்துட்டு காய வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுடுவேன். ஸோ தட் என்றைக்கி எனக்கு அவசரமாக வேறு ஒன்றும் என்கிட்ட வெஜிடபிள்ஸ்லாம் இல்லையோ அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். பட் சர்ட்டனாக 10 பசை பார்க்குறவாள்லாம் அதை பண்ண மாட்டா, பிகாஸ் அதில் உப்பு போட்டதுனால நம்ம எடுத்து வச்சுக்க மாட்டோம். பட் நான் யூஸ்வலாக அந்த மாதிரி அதுக்குன்னு தனி ஃப்ரிட்ஜு வச்சுட்டுருக்கேன். ஸோ அந்த ஃப்ரீசரில் அதை மிச்சம் இருக்கிறத போட்டுட்டேன்னா ஒன்றுமே இல்லாத அன்றைக்கே டக்குன்னு அதை எடுத்து எதர் ஐ கேன் மேக் ஹம்மஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜி பண்ணிட்டுருவேன். ஒரு பவுலில் எடுத்துடலாம். கடலை மாவு, ஒன் டீஸ்பூன் சில்லி பவுடர். எங்களுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும், அதனால் கூட கொஞ்சம் சில்லி பவுடர் போடுறேன். ஒன் டீஸ்பூன் ஆஃப் தனியா பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் ஜீரா பவுடர்,
தென் ஹாஃப் டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர். குவார்ட்டர் டீஸ்பூன் மஞ்சப்பொடி. ஏற்கனவே வேக வைக்கிறச்சே சனால கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அந்த கிரேவிக்கு ஓணுங்கிற உப்பு. இப்போ நன்னா அதை விஸ்க் பண்ணிடலாம். அடுப்பு காஞ்சாச்சு நன்னா. இப்போ இதில் ரீஃபைண்ட் ஆயில், பட்டையை போட்டுக்கலாம். பட்டை நல்லா பொரிஞ்சாச்சு. ஸோ 1 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 2 பொரிஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த இஞ்சி பேஸ்ட்டை போட்டுடலாம். இஞ்சி பேஸ்ட் நல்லா வதங்கியாச்சு. பெருங்காய பொடி சொல்ல மறந்து போயிட்டேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுங்கோ. இப்போ நம்ம இந்த தயிர் கடலை மாவு மிக்சரை இதெல்லாம் போட்டுவிடலாம். போட்டுவிட்டு இதை கை விடாமல் கிண்டின்னு இருக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த வெந்த ஜலத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அடுப்பை பெருசாக்கிட்டும் 3-4 மினிட்ஸ்க்கு அப்படியே கலரிண்டே இருக்கணும். இது கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் காமிக்கிறேன். இது இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கு. இப்போ நம்ம இந்த மிக்சியில் கொஞ்சோண்டு அந்த வெந்த தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்திருக்கேன். இதை இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்து ஓணுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். தயிர் மட்டும் புளித்த தயிராக எடுத்துக்காதீங்கோ, புளிப்பு இல்லாத தயிராக போட்டுக்கணும். இது இந்த தயிர் அண்ட் கடலை மாவு காம்பினேஷனே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ரிமைனிங் சனாவையும் அதில் போட்டுடலாம். ரொம்ப திக்காக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் விட்டுக்கலாம். இதை ரைஸுக்கும் சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் திக்காக வச்சுங்கோ, இல்லை வெறும் பிளெயின் ரைஸுக்கு இது சாப்பிட்லாம். வித் சாலடோட ஒரு சாலடு ஒரு ஊறுகாய் வச்சுட்டு இது சாப்பிட்டா போகிறோம். ஸோ இது நல்லா கொதி வரட்டும். இந்த எண்ணெய் வந்து அப்படியே மேலே பிரிஞ்சு வருது பாருங்கோ. இந்த அளவுக்கு இதை கொதிக்க விட்டுட்டும் ஆஃப் பண்ணலாம். சைட் பை சைட் தர்கா ரெடி பண்ணிட்டுருக்கேன். தேசி கீ எடுத்திருக்கேன், கொஞ்சம் கடுகு போட்டு ஜெய்சில்மேரி சனா ரெடி ஆகிட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. ஸோ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.